ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இளநீரை வச்சு ஒரு ஜெல்லி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் இளநீர் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் நிறையா சாப்பிடுவீங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அகார் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா ஸ்வீட் நல்லா தெரியும். இளநீர் வந்து கொதிக்கிற வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ இந்த இளநீர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மோல்டு எடுத்து வச்சுட்டோம். இந்த கொதித்த இளநீரை வந்து வடிகட்டி இந்த மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ வடிகட்டின இளநீரில் வந்துட்டு கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, இது செட் ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 hours கழிச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக இளநீர் எடுத்து பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மோல்டுலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஓகே, இப்போ மோல்டுலேருந்து இந்த சைடில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு பாருங்க, இப்போ இளநீர் ஜெல்லி வந்து ரெடி ஆயிருச்சு. ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. வெயில் காலத்துக்கு ஏத்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்ங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.